இப்போ இதை தவிர ராகு கேதுக்கள், இந்த ராகு கேதுகள் வந்து மகரமில் வந்து கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருந்து கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள், மன உளைச்சல்கள், மன போராட்டங்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்களை ஏற்படுத்தி இந்த வருடம் மார்ச் மாதம் 2019 மார்ச் மாதம் இந்த ராகு கேது பெயர்ச்சி நடக்கும்பொழுது இவங்க வந்து உங்களோட ஜென்மத்திலேருந்து செவன்த் ஹவுஸ்லேருந்து நகர்ந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடிய இடம், தடங்களாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து விலகி போகிறாங்க. அப்படி விலகி போகும்போது இருக்கிற அப்ஸ்டக்கல்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். ஏன்னா குருவும் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் தடங்கல்கள் விலகும், ஒரு பக்கம் சுப காரியங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். இது மார்ச்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறது. சரி, மகரமுக்கு இன்னும் ரெண்டு கோல் ரொம்ப முக்கியமான பிளானட்ஸாக எடுத்துக்கிறோம். ஒன்று லக் பேஸ்டு, இன்னொன்று வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பிஸ்னஸ் லைஃப். அப்போ புதன் சுக்ரன், இப்போ கல்விக்கு புதன், சுக்ரன் வந்து என்டர்டெய்னர், சனி வந்து உழைப்பு. இந்த மூணு கோள்களில் சனி 12th ஹவுஸில் ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறார். ஆனால் புதனும் சுக்கரனும் மாறி மாறி அவருடைய நகர்வுகளை பார்க்கும்பொழுது ரொம்ப வேகமாக நகர்றாங்க. 12 மாதங்களில் 9 மாதங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களுக்கு, அது மாத பலன் நீங்கள் கண்டினியூவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த 9 மந்த்ஸ் உங்களுக்கு ஓவராலாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குருவும் ஃபேவராக இருந்து சனி 12th இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி புதன் சுக்கரனுடைய பயணங்கள் இந்த ஆண்டு முழுக்க சுறுசுறுப்பும், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ட்ரான்சாக்ஷன், மணி ஃப்ளோ, ஸ்பெண்டிங் மணி, எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலியில் உள்ள க்ரோத், ஃபேமிலியுடைய ரீயூனியன், மேரேஜ் சான்ஸ், சைல்டு பர்த் இஷ்யூ, இது எல்லாத்துலேயுமே நல்ல பலனை ஏற்படுத்தும்.